ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். இன்றைக்கி சாட்டர்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே டே வந்து ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. மௌரிஷக் வந்து கிளாஸஸ் இருக்கிறதுனால ஆஸ் யூஷுவல் வீக் டேஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னோடய டேஸ் வந்து இருக்குது. சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீன்னு பார்க்கலாம். அதுலேயும் ஃப்ரீன்னா நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் நல்லா ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திக்கிறது தான் ஒரு ரிலாக்ஸாக வீக்கெண்டாக அந்த ஒரு ஃபீலே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் பூஜை பண்ணுறதுனால படுத்துனே இருந்தால் கூட நம்மளை படுக்க வந்து முடியறதில்ல. ஐயோ, நம்ம போய் விலை கேட்கலாம். அதுவே வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுனால படுக்கணும்னு தோன்றதில்ல. அதனால டே எல்லாமே இப்போ கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வேலையை பார்த்திங்கன்னா வெளியில் இன்றைக்கி செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றணுமா இருந்துச்சு. அதனால வெளியில் போய் செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெளியில் எல்லாமே க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டேன். வாசப்படிக்கிட்டேயும் தொடச்சிட்டு கோலம் போட்டு வந்துட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பெருக்கலை. ஏன்னா இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டை தொடைக்கிறதோ அதே மாதிரி பெருக்கிறது எல்லாமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வீட்டை எல்லாம் எதுவுமே பெருக்கலை. நேற்றே பார்த்திங்கன்னா 5 மணிக்கு 4 மணிக்கு விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு 5 மணிக்கு வீடு எல்லாமே பெருக்கி விட்டுட்டேன். அதனால் இந்நேரத்துக்கு எதுவுமே வீடெல்லாம் பெருக்காமல் அப்படியே தான் நான் விளக்கேற்றினிருக்கேன். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நேற்று வச்சுருந்த பூ பிரசாதம் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரியிலேருந்து எல்லாமே எடுத்துட்டு பூஜை ரூம் க்ளீனாக தொடச்சி கோலம் போட்டுட்டு மறுபடியும் பூ போட்டு தான் நான் வந்து விளக்கேற்றினிருக்கேன். நம்மளால் வீட்டை க்ளீன் பண்ண முடியலன்னாலும் இந்த மாதிரி பூஜை ரூம் வரைக்குமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம். அதே மாதிரி பெரிய வீடு சின்ன வீடு எதுவாக இருந்தாலும் சரி, பூஜை ரூமுக்கு நேராக யாரும் படுக்காத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமை மட்டும் தொடச்சிட்டு கூட நம்ம விளக்கேற்றிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம விளக்கேற்றணுன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்நேரத்துக்கு வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது வேணாம். நேற்றே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தொட்டு இந்த மாதிரி பூஜை ரூம் வரைக்குமே தொடச்சிட்டு நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம். நான் சிம்மில் வச்சுட்டு போயிட்டுருந்தேன். பால் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை ஒரு கிளாஸ் டம்ளருக்கு மாற்றி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு தான் நைவேத்தியமாக வைக்க போகிறேன். பாலுமே ரொம்ப சூடாக ஊற்றாமல் கொஞ்சமாக நான் அந்த கிண்ணத்துலேயே அப்படியே கொஞ்ச நேரம் ஆற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கிளாஸில் ஊற்றி சாமிக்கு வைக்க போகிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு நம்ம வச்சா ரொம்ப நல்லது. என்கிட்ட ஏலக்காய் பவுடர் ஆகிட்டுருக்கு, அதனால நான் வந்து சேர்க்கலேன். அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்துலேயும் தண்ணி மாற்றி வச்சுட்டேன். நேற்று வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா கீழே ஊற்றாமல் செடியில் ஊற்றிடலாம். எப்போவுமே வந்து பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற தண்ணி, அதே மாதிரி குலதெய்வத்துக்கு வைக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே ஊற்றாமல் செடிங்களுக்கு ஊற்றினா அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி தண்ணி எல்லாமே மாற்றிட்டு பஞ்ச பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பச்சைக்கருப்பூரம் கொஞ்சமாக சேர்த்து தான் வச்சுருக்கேன். பூ போட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நைவேத்தியத்துக்கு மாம்பழம் இருந்துச்சு, மாம்பழம் அதுக்கப்புறமா பால் வச்சுட்டேன். லக்ஷ்மி அம்மா கிட்டே வந்து நெல்லிக்காய் வச்சேன். இப்படி தான் எல்லா சாமிக்குமே நைவேத்தியம் வச்சுட்டு அப்புறமா விளக்கேற்றி அதே மாதிரி மேட்ச் பாக்ஸில் ஏற்றாமல் இந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றிட்டு அது விளக்குலேருந்து ஏற்றும் போது அவ்வளோ நல்லது. நேராக வந்து மேட்ச் ஸ்டிக்லேருந்து விளக்கேற்றாதீங்க. எப்போவுமே விளக்கேற்றிட்டு ஊதுபத்தியெல்லாம் காமிக்கிறது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து தான் காமிச்சிட்டு வரணும். அதனால் ஃபஸ்ட்டு துளசி செடியாண்ட போயிட்டு தண்ணி ஊற்றி ஊதுபத்தி காமிச்சிட்டு அங்கே 2 ஊதுபத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து பூஜை பண்ணிக்கினேன். என்னோடய பிரம்ம முகூர்த்தம் பூஜை இப்படி தான் டெய்லி வந்து இருக்குது. அதே மாதிரி நான் வந்து பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏற்றுறது பார்த்திங்கன்னா எல்லாமே எண்ணெய் ஊற்றி ஏற்றாமல் ஒரு 2 விளக்கு மட்டும் நெய் ஊற்றி ஏற்றுறேன். அதே மாதிரி புளியார்கிட்டையும், புளியார்கிட்டன்றது இல்லை, பூஜை ரூமில் 2 நெய் விளக்கு ஏற்றினா நல்லதுன்றதுனால புளியார்கிட்ட வச்சு நெய் விளக்கு ஏற்றிருக்கேன். காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. நேற்று ஒரு சின்ன வேலையாக ஒசூர் போயிருந்தோம். அங்கேருந்து பூ வாங்கி வந்திருந்தோம். அது வெயிட் வரணுன்றதுக்காக நிறைய தண்ணி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. சொத்த சொதன் இருந்துச்சு. அதனால் பூ எல்லாமே எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு ஒரு நல்ல ஒரு 1/2 ஹவர் இந்த பேப்பர்லேயே இருக்கட்டும். தண்ணி எல்லாமே இந்த பேப்பர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே போட்டு வச்சுட்டேன். அடுத்தது பசங்களுக்கு வந்து பாக்ஸு கட்டணுன்றதால மெயினாக மௌரிஷக்கு வந்து பாக்ஸு கட்டணும். மௌஹத்துக்கு வந்து இன்றைக்கி லீவ் தான். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு ராகி புட்டு தான் செஞ்சு கொடுக்கலான்றதுக்காக ராகி சேமியா வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes போதும். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணுன்றது தேவையில்லை. அதனால் ஜஸ்ட் தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டீமரில் போட்டு வச்சுட்டேன்.
மௌரிஷாக்கு இந்த மாதிரி புட்டு எல்லாமே அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி ராகி புட்டு, அதுக்கப்புறமா அரிசி புட்டு, கொழுக்கட்டை, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து மௌரிஷா விரும்பி சாப்பிடுவா. அதனால் ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி புட்டு தான் ரெடி பண்ணினிருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் பைத்தம்பருப்பு சாம்பார் தான் ரெடி பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா ஒன் பாட் ரெசிபி மாதிரி எல்லாமே போட்டு வச்சுடுவேன். பருப்பு கொஞ்சமாக, பைத்தம்பருப்பு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு, தோரம்பருப்பு போட்டு, அதுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு, சாம்பார் பொடி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துடுவேன். பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கும். நல்லா ஒரு கரண்டி போட்டு ஸ்மாஷ் பண்ணிட்டு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இத்தனையும் போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன்னா சாம்பார் வந்து குவிக்காக ரெடி ஆகிடும். சாம்பார்க்கு எல்லாமே கூட்டி வச்சுட்டு இப்போ இது வந்து விசில் வச்சிடலாம். ராகி சேமியா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு தேவையில்லை. இது ஜஸ்ட்டு 7 to 8 minutes அவ்வளோதான். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம நெய் வர தடவி வச்சதுனால அப்படியே கேக் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது சூடு ஆறுனது நல்லா உதிரியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா நேத்தே வந்து தேங்காய் துருவி வச்சுட்டு இருந்தேன். அந்த தேங்காய் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து ஏலக்காய் பவுடர் காலி ஆகிட்டு இருந்துச்சு, ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஏலக்காய் பவுடர் பூஜைக்கு தேவையான்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாகவே அரைச்சி ஒரு ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ புட்டு சூடாக இருக்கும்போதே நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெய் விட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். சைட் பை சைட் பாருங்கள், குக்கரும் விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:15 அப்படி இருக்குது. சரி, இட்லி ஊற்றி வச்சுட்டா அதுவும் வேலை முடிஞ்சிடுவான்ட்டு இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன். சாம்பாருக்கும் தண்ணி விட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு தாளிச்சு சேர்த்துட்டேன்னா சூப்பராக சாம்பாரும் ரெடி ஆகிடும். பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணினிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப குயிக்காக இந்த சாம்பார் செஞ்சிடலாம். அதுலேயும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பசங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி செய்வேன். ஃப்ரைட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், ஸ்வீட் கார்ன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சமாக சால்ட் போட்டு அந்த எண்ணெயிலேயே சாட்டே பண்ணி விட்டுட்டேன். மௌரிஷாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டான். மௌரிஷா வந்து 6:45 எல்லாமே வீடு விடணுன்றதுனால நான் வந்து மௌரிஷாக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து போட்டு வச்சுட்டேன். இட்லி சாம்பார். இட்லி வந்து நல்லா சாம்பாரோட உரிச்சேன்னா சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படி கொடுத்தா மௌரிஷாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இட்லி சாம்பாரும் போட்டு வச்சுட்டேன். மௌரிஷா ரெடி ஆகிட்டு வந்து அவங்க டிஃபன் சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து எல்லாத்தையும் வதக்கி ரெடி பண்ணிட்டேன். நான் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ஒன்றும் ஷேர் பண்ணல. மௌரிஷா கிளம்பியாச்சு. நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:00 இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் போட்டிருந்தேன், அது நேற்றே ரிசீவ் ஆகிடுச்சு. அதை தான் இன்றைக்கி பார்த்துன்னு இருக்கிறோம். ஸ்பூன் ரெஸ்ட் இந்த சிராமிக்கில் வாங்கினோன்ட்டு ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருந்தேன். அதை தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட அப்படியே செட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஜக்கியும் ஆர்டர் போட்டேன். ரெண்டுமே ப்ளூவில் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்டே இருக்கிற சுகர் டீ ஜார்ஸ் எல்லாமே வந்து உடன் மூடி போட்ட மாதிரி, சரி அதுக்கு சூட் ஆகிற மாதிரியே வாங்கலான்றதுக்காக தான் இந்த ப்ராடக்டை வந்து பார்த்தேன். எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நாளாக இந்த செராமிக் ஜார் வாங்கணும்னு நினச்சேன். அதை தான் வந்து வாங்கியாச்சு. இது ரெண்டுமே நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஸ்டோர் பண்ணி நான் வச்சுட்டு போகிறேன். ரெண்டுமே அவ்வளோ நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸும் சரி அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜார்லேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இத்தினால் நான் வந்து இந்த ஸ்டீல் ஜார், ஸ்டீல் ஜக்கு தான் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த சிராமிக் ஜக்கை வச்சுக்கிறேன். மேலே உடன் மூடி போட்ட மாதிரி இதுக்கு செட் சூட் ஆகிற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் இந்த ப்ராடக்டே வந்து சூஸ் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்றதா சொல்லுங்கள். மெயினாக வந்து என்கிட்ட ஸ்டீல்து வந்து ஸ்பூன் ரெஸ்ட் இருந்துச்சு. அது வந்து ஒரு கரண்டி வச்சா ஒரு கரண்டி வைக்க முடியறதில்ல, அது இன்னொன்று சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வாங்கினேன். அடுத்தது இந்த ப்ராடக்ட் வந்து கிளாஸ் பவுல் வந்து போட்டிருந்தேன். இதுவும் அவ்வளோதான், 345 என்னமோ இதோட ப்ரைஸ். அதுக்கு இந்த ஜாரும் வாங்கியிருந்தேன். அத்தையும் நல்லா கழுவி காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்தாங்க, டீ வேணும்னு கேட்ட தொட்டு ரெண்டு பேருக்குமே டீ வச்சு குடித்தோம். டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு அரிசி பருப்புமே ஊற வச்சுட்டேன். மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதனால் இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்குள்ளே அரிசியும் ஊறட்டும்ன்றதுக்காக கொஞ்சமாக அரிசி பருப்பும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூ வந்து ரொம்ப நேரம் நம்ம விட்டுட்டோன்னா காஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அதுவும் ஒரு பூ கனே தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன், அதில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுன்னு இருக்கேன். பாருங்கள், ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அந்த மீந்த பூ எல்லாமே வந்து துளசி செடியாண்ட இப்படி போட்டுட்டேன். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உதிரி பூ எல்லாம் நிறைய இந்த மாதிரி செடிங்களுக்கு போடுறது, வாசப்படிக்கிட்ட போடுறது வந்து வீட்டுக்கே அவ்வளோ லுக்காக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ கலையாகவும் இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து இந்த சாக்லேட் கிரேவிங் வந்துடுச்சு. அதனால் இது வந்து வாயில் போட்டுன்னு அப்படியே என்னோடய லஞ்ச் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா தொட்டுக்க பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு தக்காளி ரசம் வச்சிடணும். தக்காளி ரேட் ஜாஸ்தியான்ட்டு தக்காளி ரசம் வைக்காமலே போயிருந்துச்சு, அதனால சரி இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்கலான்ட்டு அதுக்குமே தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வெண்டைக்காய் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தொடச்சிட்டு நம்ம செஞ்சாலே போதும்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் எவ்வளோ மண் இருக்குது, என்ன தான் தொடச்சாலும் அது போகிறதில்ல. அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வெண்டைக்காவை வந்து தண்ணியில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டு நம்ம வெண்டைக்காய் அரைஞ்சோன்னா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்கும், அதனால சும்மா அப்படி தொடச்சிட்டு எல்லாம் சேர்க்காதீங்க, தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரசம் வச்சுட்டேன். அப்படியே கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோர் குழம்புக்கு ரெசிபி பார்த்துடலாம். மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜாரில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு சீரகம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் அரைஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மோர் குழம்புக்கு தேவையான மசாலா இது தான். இதை வந்து ரெடி பண்ணிட்டோன்னா அவ்வளோ குயிக்காக வந்து நம்ம மோர் குழம்பை ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு குறுகுறுப்பாக அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடும். கடாய் வச்சுருக்கேன், கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா, காஞ்சி மிளகா, கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து குக் ஆகிடும். வெண்டைக்காயோட கொழகொழப்புத்தனம் இல்லாத மாதிரி நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். அதே மாதிரி வெண்டைக்காய் ரொம்ப சாஃப்டாக எல்லாம் குக் ஆகிடக்கூடாது, ஒரு 80% அளவு குக் ஆச்சுன்னா தான் நம்ம மோர் குழம்புல கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். சாஃப்டாக குக் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா 1/2 லிட்டர் அளவுக்கு மோரை வந்து கடைஞ்சி வச்சுட்டு அதையும் சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி வீடியோ பிடிச்சின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன், அப்புறமா பார்த்தா அந்த வீடியோ ரெக்கார்டே ஆகலை. இவ்வளோதான் இந்த மோர் குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த ஜார் எல்லாமே ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டேன். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மவுரிஷா மேகி வேணும்னு கேட்ட தொட்டு சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு வந்து மேகி தான் தாளித்து வச்சேன். அதுக்கப்புறமா அந்த ஜார் எல்லாமே வந்து இன்னொரு வாட்டி தொடச்சி விட்டுட்டேன். சாயங்காலம் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஜார் எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ரொட்டேட் பண்ணுற ஸ்டாண்டை வந்து பார்த்துருப்பீங்க, இதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்று ஒரு ஒரு விதமாக இருந்துச்சு, அதனால அது எல்லாமே சரி மாற்றிடலாம் பார்க்கவே நல்லா இல்லையேன்ட்டு தான் நினச்சி இதை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கீழே எல்லாமே மாற்றிட்டேன். கீழே மாற்றிட்ட பிறகு மேலே பார்த்தா கீழே ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் மேலே இருக்கிற கண்டெய்னருமே எடுத்துகிட்டு மீதி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா ஜீரா பவுடர், ரசப்பொடி இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது காலி ஆகிட்டு இருந்துச்சு, அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கேருந்த ஜார் எல்லாமே கழுவிட்டேன். நைட்டுக்கு சட்னியை தேங்காய் சட்னி அரைச்சி தோசை வச்சு தான் சாப்பிட்டோம். இதோட கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ.